ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பருப்பொருள்களுடைய பண்புகள். முதல்ல அறிமுகம் பார்த்துருவோம். இப்போ இந்த படத்தை பாருங்களேன். இந்த படம் எதை சுட்டி காட்டுதுன்னா கல்லணையை சுட்டி காட்டுது. கல்லணை அப்படின்னா என்ன? பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம அரசர்களால் காவிரி ஆற்றினுடைய குறுக்கே நீர்ப்பாசனத்திற்காக கட்டப்பட்ட ஒரு அணை. அது இன்றளவும் பெருமையோடு பேசப்படுது. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அதனுடைய உறுதித்தன்மை தான். ஸோ காவிரியில் பல காலகட்டங்களில் வெள்ளங்கள் வந்த பிறகு கூட இன்றளவும் அந்த கல்லணையானது பெருமையோடு பேசப்படுது, உறுதித்தன்மையோடு இருக்குது. அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? மேலும் நமக்கு தெரியும், எகிப்திலேயே ஃபேமஸ் என்னது? பிரமிடு. அந்த பிரமிடு இன்றளவும் உறுதித்தன்மையோடு இருப்பதற்கான காரணம் என்ன? மேலும் இப்போ ஒரு மேம்பாலம் எடுத்துக்கிறோம், ஒரு பாலத்தை எடுத்துக்கிறோம், அந்த பாலத்தில் பெரிய பெரிய வண்டி வாகனம் என்ன செஞ்சிட்ருக்கு? அடுத்தடுத்து சென்று கொண்டே இருக்கும் பொழுது கூட அந்த மேம்பாலம் அல்லது பாலமானது என்ன செய்யலை? இடிபாடுக்கு உட்படாமல் உறுதித்தன்மையோடு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? அது பாலமாக இருக்கலாம், அல்லது கட்டிடமாக இருக்கலாம், அல்லது அணையாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு தகுதியான பொருட்களை வைத்து கட்டப்படவில்லை எனில், அல்லது வடிவமைக்கப்படவில்லை எனில் என்ன செய்கிறோம்? இடிபாடுக்கு உட்படும். ஸோ இதில் இதுக்கு இந்த அனைத்து விஷயங்களும், அதாவது பாலம், கட்டடம், பிரமிடு, அணை, இதெல்லாமே இன்றளவும் பல நூறு வருடங்களுக்கு பிறகும் அது பெருமையோடு பேசப்படுது, உறுதித்தன்மையோடு இருக்குது. அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருப்பொருள்களுடைய பல்வேறு நிலை. நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், பருப்பொருள்களானது மூன்று நிலைகளில் இருக்குது: திடநிலை, திரவநிலை, வாயுநிலை. இப்போ நம்ம திடப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, திரவம் அப்படின்னோம்னா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர், வாயு அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன். இதெல்லாமே என்னது? மூன்று பருப்பொருள்களுடைய மூன்று நிலைகள்னு சொல்லலாம். இப்போ ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் மூன்று நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா நீர். அதாவது பனிக்கட்டி திடநிலையில் பனிக்கட்டியாகவும், பனிக்கட்டியோட வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது திரவ நிலையில் நீராகவும், அந்த நீரோட வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது வாயு நிலை ஆகிய நீராவியாகவும் என்ன செய்து மாறுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா H2O, அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் மூல அணு மற்றும் ஒரு ஆக்சிஜன் அணு, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஹைட்ரஜன் அது ஒரு நீர் மூலக்கூறானது என்ன செய்து உருவாகுது. மேலும் இப்போ பொருட்களோட மூன்று நிலைகள் இருக்குல்லையா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவை பொறுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? மூன்று வாயாக சொல்கிறோம். இப்போ திண்மங்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படி இருக்கும், திரவம் மற்றும் நீரோட கம்பேர் பண்ணுறப்போ மிக மிக குறைவாக இருக்கும். இதே திரவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திண்மத்தோட வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அது என்ன செய்ய ஆரம்பிக்குது? குறிப்பிட்ட வெப்பநிலையில் அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அதிர்வடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ ஒரு நீ பனிக்கட்டி நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கொஞ்ச நேரம் அதிகமாக வெப்பநிலை அதிகரிக்க என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதிர்வடையும் பொழுது அது என்ன செய்யும்? நீர் மூலக்கூறுகளாக என்ன செய்யும்? மாறுபடும். அதாவது திரவமாக மாறும். அடுத்து வாயுக்கள் அப்படின்றப்ப திண்மம் மற்றும் திரவத்தோட கம்பேர் பண்ணுறப்ப அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எப்படி இருக்கும்? மிக மிக குறைவு. அப்போ ஒரு நீரை நம்ம பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரை நம்ம சூடுபடுத்தும் போது என்ன செய்யும்? நீராவியாகி மேலே எழும்பி மேலே போகுது. அப்போ மேலே போகும்போது என்ன செய்யும்? அந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எப்படி இருக்கும்? மிக மிக அதிகமாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணுறப்ப? திண்மம் மற்றும் திரவத்தை கம்பேர் பண்ணுறப்ப. மேலும் இப்போ வாயுக்கள் அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு திரவத்தை மாறாத அழுத்தத்தில் நம்ம வெப்பப்படுத்தினோம்னாவோ, அல்லது ஒரு மாறாத வெப்பநிலையில் அதனுடைய அழுத்தத்தை நம்ம குறைச்சினோம்னாவோ அந்த திரவம் என்னவாக மாறுது? வாயுவாக மாறுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. மேலும் இந்த வாயு என்ன செய்யும்? வாயுவானது விரிவடைந்து அந்த கொள்கலன் எந்த கொள்கலன் நம்ம வச்சுருக்கோமோ அந்த கொள்கலன் முழுவதும் பரவக்கூடிய பண்பை பெற்றிருக்கும். இதெல்லாம் என்னது? வாயுக்களுடைய பண்புகள்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இருக்கிறது திண்மப்பொருளை சுட்டி காட்டுவதற்கான ஒரு படம். அடுத்து அந்த திண்மப்பொருளை சூடுபடுத்தும் போது என்ன செய்யுது? அந்த அணுக்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி அதிகரித்து திரவமாக மாறுது. அந்த திரவமானது இன்னும் சூடுபடுத்தும் போது என்ன செய்யுது? இன்னும் அந்த அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி மேலும் அதிகரித்து அது என்ன, அந்த கொள்கலன் முழுவதும் பரவி காணப்படுது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வாயு நிலைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மூன்று நிலைகள், பருப்பொருளோட மூன்று நிலைகள்: திடநிலை, திரவநிலை, வாயுநிலை. இது அல்லாமல் இன்னொரு நிலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பிளாஸ்மா என்ற ஒரு நிலை, அதாவது போஸ் ஐன்ஸ்டீன் வாயு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாஸ்மா நிலை,
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பருப்பொருளுடைய பெரும்பகுதி எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப பிளாஸ்மாவால் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது விண்மீன் திரள் அல்லது அடர்த்தியான விண்மீன்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், அதனுடைய நிலைகளை வெப்ப பிளாஸ்மா அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ 4வது நிலை என்னன்னு சொல்கிறாங்க, பிளாஸ்மா நிலை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.